ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான புள்ளைப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தலாம். அதனால் பயப்படுறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்க வேணும். அமெரிக்காவில் 1900 காலகட்டத்தில் ஒகிகோ அப்படின்ற ஸ்டேட்டில் லேன்காஸ்டர் அப்படின்ற ஒரு இடத்துல மத்தோஸ் மேன்சன் அப்படின்ற ஒரு மேன்சன் கட்டப்படுது. ஆக்சுவலி இது எதுக்காக கட்டாங்கன்னா, 1861 1856 வரைக்கும் நடந்த சிவில் வார் போரில் கைது செய்யப்பட்ட அடிமை கைதிகளை அடைக்கிறதுக்காக கட்டுறாங்க. அப்படி கைது செய்யப்பட்ட கைதிகள் ஏகப்பட்ட பேர் இருக்க, அவங்கள கண்காணிக்கிறதுக்காக ஒரு சிறை அதிகாரியை நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரி அவரோட குடும்பம், அப்புறம் அவர் ஒய்ஃப் மற்றும் 2 குழந்தையோட வந்து அந்த மேன்சனில் தங்குறாரு. பட் அவர் குடும்பத்தோட தங்கினாலும் அங்கிருந்து அவரோட கைதிகளை அன்பா நடத்தாம ரொம்பவே அகௌரவமா விரித்தனமா நடத்திருக்காரு. டைமுக்கு சரியா சாப்பாடு கொடுக்கறது இல்ல, அளவுக்கு அதிகமா வேலை வாங்குறது, அப்புறம் சவுக்கால மரணாடி கொடுக்கறது அப்படின்னு எக்கச்சக்கமான கொடுமைகள் அந்த டார்ச்சர் பண்ணிருக்காரு. இதனால இந்த கொடுமை தாங்க முடியாம கடுப்பான ஒரு கைதி இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு சின்ன கம்பியை வச்சு சிவத்துல ஓட்டப்பட ஆரம்பிக்கும். இப்ப நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஓடிட்டே இருக்கு. பட் அதே நேரத்துல அவன் போட்ட ஓட்டையும் பெருசாகி ஒரு நாள் நைட் ஜோனும் மழை பெய்யும் போது தப்பிக்கவும் செய்யறான். பட் வெளியே வந்தவன் தப்பிச்சு ஓடாம மேன்சனோட பின்புறம் ஏறி அங்க இருக்க ஜன்னலை உடைச்சு சிறை அதிகாரியோட அறைக்கு வரான். அங்க வந்தவன் தூங்கிட்டு இருந்த சிறை அதிகாரியோட தலையிலேயே கல்ல போட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க கொடூரமா கொலை செய்யறான். அவன் அவரை மட்டும் கொலை செய்யாம அவனுக்கு இருந்த வெறியில அங்கிருந்த அவரோட மொத்த ஃபேமிலியுமே கொடூரமா கொலை பண்ணிட்டு அங்க இருக்க எல்லா சிறை கைதிலுமே தப்பிக்கவும் வைக்கிறான். இப்ப 28 வருஷமா அந்த பங்களாக்கு யாருமே குடி வரல. அதனால அந்த பங்களா ரொம்பவே பாலடைஞ்சு போய் அகரமா கிடக்கு. இப்ப 1992 அந்த பங்களாவை விலக்கி வாங்கி ஒரு நியூ ஃபேமிலி அங்க குடியேறாங்க. இது தெரிஞ்ச அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் அவங்கள வெறிக்க வெறிக்க பார்க்குறாங்க. பட் அவங்க அதை பெருசாக எடுத்துக்காம அவங்க கொண்டு வந்த பெட்டி படிகளை எடுத்துட்டு அந்த பங்களாக்குள்ளே போகிறாங்க. அப்படி பங்களாக்குள்ளே போன அவங்க பங்களா விட்டு வெளியே வந்தால் நடந்த எல்லா உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ள பீப்புள்ஸ் ஒவ்வொரு நாளும் அவங்க வெளியே வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பங்களாக்குள்ளே போன ஃபேமிலி வெளியே திரும்ப வரவே இல்லை. அந்த பங்களாவோட முன்கதவும் எப்பயுமே பூட்டியே இருந்திருக்கு. இப்போ நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. ஆனால் அந்த ஃபேமிலி வெளியே வராமல் அந்த பங்களாக்குள்ளேயே தன்னோட வாழ்நாட்களை கழிக்கிறாங்க. அவங்க வெளியே வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த அக்கம் பக்கத்தினருக்கு பெரிய ஏமாற்றம் தான் கிடைக்குது. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த பங்களாவோட மேற்புற ஜன்னல்ல ஒரு பெண் வெள்ளை நிறைய ஆடை உடுத்தி அசையாம அப்படியே மறைச்சு பாக்குற மாதிரி நிக்கிறா. இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை அவங்க பெருசா எடுத்துக்காம போயிறாங்க. இப்ப அடுத்த நாள் பாக்குறாங்க, பார்த்தா அப்பவுமே அந்த பெண் நேற்று எப்படி நின்னாலோ அதே மாதிரி கொஞ்சம் கூட அசையாம மறைச்சபடியே நிக்கிறா. இதை பார்த்து அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. பார்த்தா 10வது நாளும் அதே பெண் அதே இடத்துல அதே பொசிஷன்ல வெள்ளை நிற ஆடையோட மறைச்சபடியே நிக்கிறா. இப்ப இதை பார்த்த ரொம்பவே பயந்த ஆச்சரியமான லோக்கல் பீப்புள்ஸ் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இப்ப போலீஸ் அந்த பங்களாக்கு வந்து அந்த பங்களாவோட கதவு உடைச்சு மேல போய் பாக்குறாங்க. அப்படி போய் பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஷாக் ஆயிருக்கு. ஏன்னா அந்த பங்களாக்கு குடி வந்த அந்த நியூ ஃபேமிலியில இருந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் அவங்களோட 2 குழந்தைகள் எல்லாருமே தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சு ஒரே நேரத்துல செத்துருக்காங்க. அப்படி செத்த எல்லாருமே வெள்ளை நிறைய ஆடையை உடுத்தி ஒரே மாதிரி செத்துருக்காங்க. இப்படி தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டனால்தான் அந்த பெண்மணி ஜன்னலுக்கு முன்னாடி முறைச்சபடியே ஆடாம அசையாம நின்றுருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்பவே பீதி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேன்சன் பக்கம் போறதையே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த மேன்சன் பத்தின விவரம் உலகம் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அதனால அந்த மேன்சனை வாங்க யாருமே தயாரா இல்ல. அதே மாதிரி அங்க குடிப்போகவும் யாரும் ரெடியா இல்ல. இப்ப இது தெரிஞ்ச அந்த மேன்சன் உரிமையாளர் உடனே அதை 2015 இடிக்க சொல்றாரு. பட் அப்படி இடிச்சாலும் அங்க இருந்த அமானுஷ்யம் அண்டு மர்மங்கள் அந்த அழுகுறல் இன்னுமே அங்கிருந்து விலகவே இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. இந்த ரியல் ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் இது பொய்னு சொல்றவங்க யூடியூப்ல போய் மத்தோஸ் மேன்சன் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதை பத்தின பயங்கரமான உண்மை விஷயங்கள் நிறைய வரும். பட் பயப்படுறவங்க இதை போய் பார்க்க வேணாம். இந்த மேன்சன் பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இதே மாதிரி ஹாரர் ஸ்டோரி நம்ம சேனலை தொடர்ந்து போடலாமா வேணாமா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சிம்பிள் பண்ணி தட்டி விட்டுருங்க.